திருவாரூரில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சுஜித் சங்கரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை, இது ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை, இது எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை, எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை, நம் எடப்பாடியாரின் இரட்டை இலை, எடப்பாடியாரின் இரட்டை இலை, எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை, இது ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை. சத்துணவு திட்டம் தந்தது இந்த சின்னம் தான், தாலிக்கெல்லாம் தங்கம் தந்தது இந்த சின்னம் தான், மடிக்கணினி வழங்கியதும் இந்த சின்னம் தான், நம் மாணவர்கள் தேர்ச்சி பெற காரணம் இதுதான், விலையில்லா அரிசி தந்ததும் இந்த சின்னம் தான், விலையில்லா அரிசி தந்ததும் இந்த சின்னம் தான், இதை வெற்றி பெற வைப்பதெல்லாம் உங்கள் கையில் தான், இதை வெற்றி பெற வைப்பதெல்லாம் உங்கள் கையில் தான், எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை, இது ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை, எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை, நம் எடப்பாடியாரின் இரட்டை இலை. மகளிர் காவல் நிலையம் தொடங்கிய சின்னம், கழகத்தின் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாகி முதன் முதலாக திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், இன்னால் எதிர்கட்சி தலைவர், எல்லாரும் நம் அன்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு இரட்டை லட்சத்தில் வாக்குகளை சேகரித்து சுர்ஜித் குமார் சுர்ஜித் சங்கர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு வருகின்றிருக்கிறார்கள். எனது ஆர்வி சகோதரர்களே, அன்பிற்கினி அவர்களே, நான் 2011 ஆண்டிலிருந்து எனது அன்பிற்கினி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அருகே இருந்து பார்த்தவன். அமைச்சராக இருக்கிற பொழுது 2011 ஆண்டில நானும் அமைச்சராக இருந்து அண்ணன் அவரை அருகிருந்து பார்த்து பிரமித்து போனவன். நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருப்பார், நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருப்பார். அதுல மேலும் ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், கடந்த 24ஆம் தேதி திருச்சியில 40 வேட்பாளர்கள் அறிமுகம் செய்தார்கள். 40 வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து பேசிய போது அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினார்கள், 2026 இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் முதலமைச்சர், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினார்கள். அதை நேரே அங்கே இருந்து பார்த்தவன். இந்த ஏழு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 7/24 இன்றைக்கு 31ஆம் தேதி நான் 7 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய உயரம், எவ்வளவு பெரிய உயரம், பிரமித்து போய்விட்டேன். நான் மட்டுமல்ல, தமிழகத்து மக்கள் பிரமித்து போயிருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரமித்து போயிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறார் எடப்பாடியார். சாதாரண மக்களை பாதுகாக்கிற தலைவர், நம்மை பாதுகாத்த தலைவர், இந்த மண்ணை பாதுகாத்த தலைவர், நம்முடைய மண்ணை, இந்த மண்ணை, டெல்டா பகுதியை பாதுகாத்த தலைவர் நம்முடைய எடப்பாடியார்.
நம்முடைய திருவாருக்கு வந்திருக்கிறார். நாடாளுமன்ற வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அவர்களை ஆதரித்து 8,00,000 வாக்குகளை கேட்க வந்திருக்கிறார்கள். எனது ஆர்வி சகோதரர்கள் அன்பிற்கடி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாலே பேசினார்கள், எனக்கு ஏதோ முதுகெலும்பு இல்லை என்று ஸ்டாலின் பேசுகிறார். என்னுடைய முதுகெலும்பை பார் என்று அண்ணன் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க, என் முதுகெலும்பை பார்னு சொன்ன அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க. நான் அண்ணன் சொன்னதை நான் பெரிதாக எண்ணவில்லை. அன்றைக்கு காவேரி ரங்கநாதன் சொன்னார், நம்முடைய காவேரி ரங்கநாதன் காவேரியை பாதுகாத்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த நேரத்தில் அவருக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி நன்றி சொல்வதற்காக திருவாரூர் மாவட்டத்தில் அழைத்தோமே. அன்றைக்கு காவேரி ரங்கநாதன் சொன்னார், அவர் உள்ளத்திலே மட்டும் பயில்வான் அல்ல உடலிலும் பயில்வான் என்று சொன்னார். எடப்பாடியார் உள்ளத்திலே பயில்வான், 1,000 ஆண்டுகள் அவர் விவசாயத்தை செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கி கொடுத்த தலைவன் எடப்பாடியார் என்று சொன்னார்கள். அதை போல இன்றைக்கு அவர் உறுதியாக இருக்கிறார். கலப்பை கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, கலப்பை கொடுப்பதற்கு எவ்வளவு வெயிட்ட அண்ணன் தாங்குவார் தூக்குவார், எவ்வளவு வெயிட்ட கொடுத்தாலும் தூக்குவார் தாங்குவார் என்று அன்னை காவேரி ரங்கநாதன் காவேரிக்காக வழக்கை அப்படியே வைத்திருந்தாரே. கருணாநிதி அவர்கள் காவேரி வழக்கை வாபஸ் பெற்ற பொழுது அந்த வழக்கை வைத்திருந்தாரே. காவேரி ரங்கநாதன் சொன்னது காமராஜ் சொன்னது அல்ல, அதிமுக தொண்டன் சொன்னது அல்ல, காவேரி ரங்கநாதன் சொன்னது உடலிலும் பயில்வான் உள்ளத்திலும் பயில்வான் வர இருக்கிற 2026 தமிழகத்தினுடைய மீண்டும் முதலமைச்சராகி மீண்டும் நம்முடைய முதலமைச்சராகி நம்மை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய தலைவனாக வீட்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் உங்களை வருக 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 என வரவேற்கிறேன். நான் எடப்பாடியார் என்று சொல்கிறேன், நீங்கள் வருக வருக என்று சொல்ல வேண்டும். எடப்பாடியார் புரட்சி தமிழ், எடப்பாடியார் புரட்சி தமிழ், எடப்பாடியார் புரட்சி தமிழ், எடப்பாடியார் நம்முடைய பொதுச்ச எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் வருக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஓஎஸ் மணியன் உள்ளிட்ட அனைத்து அண்ணாவிரத முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து கழக நிர்வாகிகளை கூட்டணி கட்சி நிர்வாகிகளான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை அதே போல எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை புதிய தமிழகத்துடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை வளரும் தமிழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் அன்பிற்கினி அவர்களை அதே போல வருகின்றிருக்கக்கூடிய மூவேந்தர் முன்னேற்ற அருமைக்குரிய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய அருமை நிர்வாகிகளை அன்பிற்கினிய புலிகள் அதாவது முத்திரைய சங்கத்தினுடைய எனது ஆரியர் சகோதரர்கள் அன்பிற்கினிய அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளை அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே சார்பிலையும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய திருவாருக்கு வந்திருக்கிறார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கார், நினைச்சா திருவாருக்கு வருவார். இன்றைக்கு நாட்கள் சில கடந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறார். ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆரியர் அண்ணன், இந்த மண்ணை காத்தது மட்டுமல்லாமல் என்னுடைய உயிரையும் காத்த எனது அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் நாளைய முதல் 2026 இவர் தான் முதலமைச்சர் என இன்றைக்கே பேசுகிற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் முன்னாலே பேச வருகிறார்கள். ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை, பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே
முன்னிலை உரையாற்றிய கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் ஆரிம்சோ திரு ஆர் காமராஜ் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேர் உறுப்பினர் அமைப்புச் அண்ணன் திரு ஓ எஸ் மணியன் அவர்களே, கழக அமைப்புச்சார் முன்னாள் எம்பி டாக்டர் கே கோபால் அவர்களே, அமைப்புச்சார் திரு சுவா ராஜமாணிக்கம் அவர்களே, அமைப்புச்சார் திரு துரை செந்தில் அவர்களே, கழக மீனவர்பிரி இணைச்சார் முன்னாள் அமைச்சர் சகோதர திரு கே ஏ ஜெயபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு ஆர் ஜீவானந்தம் அவர்களே, அமைப்புச் செயலாளர் அறுபத்தோ எஸ் ஆசமணி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, குடவாசல் தெற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் பாப்பா சுப்பிரமணியன் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்களே மற்றும் கழகத்துடைய முன்னோடி பொறுப்பாளர்கள் திரு ஆர் டி மூர்த்தி என்கின்ற கிருஷ்ணாமூர்த்தி அவர்களே, கழக தகவல்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் திரு ராஜராஜ சோழன் அவர்களே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் திரு எம் சண்முகராஜ் அவர்களே, திரு வி பாலசுப்ரமணியம் அவர்களே, எஸ்டிபி கட்சி நிர்வாகிகள் திரு மாஸ் அப்துல் அஜீஸ் அவர்களே, திரு எம் வியாலத் ஹுசேன் அவர்களே, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திரு எம் என் சரவணன் அவர்களே, புதிய தமிழன் கட்சி திரு எம் தியாகராஜன் அவர்களே, வளரும் தமிழக கட்சி திரு பாலை பட்டாபிராமன் அவர்களே, புரட்சி சிங்கங்கள் திரு எம் ஆர் சிரஞ்சீவி அவர்களே, மருது சேனை கட்சி திருமணன் கே மூவேந்தர் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி திரு எஸ் ஐ ஹாஜி முகமது அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகர கழக செயலாளர்கள், பேருகளை செயலாளர்களே, கிளை கழக செயலாளர்களே, வார்டு கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நடிகழ்ந்த வணக்கத்தை முதலிலே உறுத்தாக்கி இங்கு அறிவிச்சவர் காமராஜ் அவர்கள் அழகாக பேசினார். என நேற்றைய தினம்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் பேசினார், இன்றைக்கு அவருடைய மண்ணில் நான் பேசுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எண்ணிட்டு இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் பாண்டிச்சேரியிலையும் 40-40 வெற்றி பெறும்னு இருமாப்பில் இருக்கார் நாடாளுமன்றத்தில். 39 நாடாளுமன்றம் தமிழகத்தில், பாண்டிச்சேரி 1-40 நாடாளுமன்றம், விளவங்கோட்டில் கூட்டணி கட்சி நிற்கிது, அனைத்திலும் வெற்றி பெறுவதாக எல்லா இடத்திலும் பேசிட்டு இருக்கார். அது ஒரு மாய தோற்றம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் நாம தான் வெற்றி பெறோம். இன்றைக்கு ஸ்டெண்ட் மாறிட்டது ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் போது 520 பொய் மூட்டையில அவிழ்த்து விட்டீங்க. 520 அறிவிப்பு, 520 அறிவிப்புகளும் பொய் மூட்டை. இப்போ சில பொய் மூட்டைகளை அங்கங்கே தூக்கிட்டு போய் அவித்து விட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பொய் மூட்டைகள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள், அறிவுபூர்வமான மக்கள், அது திருவாரூர் மாவட்ட மக்கள், இன்னும் கூடுதலான அறிவுபூர்வமான மக்கள். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட அனைத்து இடங்களிலும் நாமும் நம் கூட்டணியும் வெற்றி பெறும். எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு டாக்டர் சி சுர்ஜித் சங்கர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நல்லவர், வல்லவர், திறமையானவர், பல மொழியில் அழகாக சரளமாக பேசக்கூடியவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் சுமார் 5000 பேருக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கின்றார். இந்த வேட்பாளர் வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல வேட்பாளரை நாம் தேர்வு செஞ்சு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். விளையம்பெயர் மொழியிலே தெரியும் சொல்வார்கள்,
ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கிட்ட பொழுது அவருடைய சேவை என்ன என்பதை உணர்ந்து நாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் வெற்றி பெற்று வந்தால் இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன திட்டங்களை கேட்டு பெறவிடமோ அதையெல்லாம் அழகாக அற்புதமாக நாடாளுமன்றத்தில் பேசி உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அருமிசோர் சுர்ஜித் சங்கர் அவர்களுக்கு 2,00,000 வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்ன இரட்டையில அது எந்த மூலையில போய் கேட்டாலும் மக்களுக்கு பரிச்சமா தெரியல, ஒரே சின்னம் இரட்டை சின்னம் தான். இந்த சின்னத்தை முடுக்கிறதுக்கு எத்தனை பேரு கொஞ்ச நஞ்சமா எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களோடு இருவரும் தங்களுடைய அருளாசியோடு அத்தனையும் தூள்தூளாக்கப்பட்டுவிட்டது. எந்த கொம்பனாலும் நம்முடைய சின்னத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இது தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட சின்னம், இது தெய்வ சக்தி பட்ட சின்னம், இரட்டல சின்னம். இது இந்த சின்னத்தின் மூலமாக மக்கள் 30 காலம் ஆட்சி கொடுத்த சின்னம் இரட்டல சின்னம். இரட்டலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த காரணத்தினால் 30 காலம் ஆட்சியிலே நாம் இருந்தோம். 30 கால ஆட்சியிலே தமிழகம் ஏற்றப்பட்டது, தமிழர்கள் வளர்ச்சி பெற்றது, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, இந்த மண் உங்க மண்ணா இருக்கலாம், ஆனா வெல்ல போவது அதிமுக. நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 520 அறிவிப்பு, அந்த 520 அறிவிப்புல எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்கீங்க? ஒரு வெள்ள அறிக்கையை நான் கேட்டேன், இது வரைக்கும் கொடுக்கல, கொடுக்க முடியாது. சட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும், சரக்கு இருந்தா தானே, இல்லையே. என்ன சொல்ல போனா, நேற்றைய தினம் சேலத்தில் பேசும்போது கடந்த 10 அதிமுக ஆட்சி இருண்டாச்சா, நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணை மூடிட்டு இருந்தா இருண்டா தான் தெரியும், இருளா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தான் வெளிச்சமா தெரியும். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அதிமுக ஆட்சி என்பது 10 ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி. இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம், அதற்கு சான்று அதிமுக ஆட்சி. எந்த மூலையில போய் கேட்டாலும் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நாட்டு மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். நீங்களும் 3 காலம் உங்கள் தலைமையில் ஆட்சி நடக்குது, எந்த மக்களையாவது போய் கேட்டு பாருங்க, இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் சொல்லுகின்ற குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 3 கால ஆட்சி மக்கள் ஒரு ஆட்சி, மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, விலைவாசி உயர்ந்து விட்டது, ஒரு கிலோ அரிசி 15 விலை அதிகம், ஒரு கிலோ அரிசி 15 உயர்ந்துட்டது. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு அன்றாட வேலைக்கு சென்று தொழிலாளி கடுமையை பாதிக்கிறாங்க. இன்றைக்கு 40% அத்தியாவசிய பண்ணுடைய விலை உயர்ந்துட்டது, அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சரான், முதன்மை முதலமைச்சர், எதுல ஊழல் செய்வதில், ஊழல் செய்தல முதன்மை முதலமைச்சர். போதைப்பொருள் விற்பனையே தமிழகம் முதலிடம், எல்லாவற்றிற்கும் மேலாக கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. நல்லா எண்ணி பாருங்க, அதிமுக ஆட்சி 10 காலம் ஆட்சி இருந்தது. 2011 மாண்புமிகு இதயநிலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது அதற்கு முந்தி 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி, 1,14,000 கோடி கடன் விட்டுட்டு போனீங்க, 10 காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. 2016 2,80,000 கோடி கடன், அம்மா மறைவுக்கு பிறகு கொரோனா வந்தது,
கொரோனா வந்தது, புயல் வந்தது, வறட்சி வந்தது, அத்தனையும் தாக்கு பிடிச்சோம். ஒரு புயல் வந்ததுங்க, மிக்ஸாம் புயல், அது அப்படியே லைட்டா வந்துட்டு போச்சு. அதுக்கே பதறாரு, ஐயோ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏப்பா எத்தனை புதல் பார்த்து, புதல் புயலை பார்த்த, கஜா புயல், அந்த புயல்லாம் வந்திருந்தா இவர் புயலோட புயலா போயிருப்பார். ஒரு புயலுக்கு அது அப்படியே லைட்டா வந்துட்டு போச்சு, அதுக்கே இந்த ஸ்டாலின் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம கஜா புயலை பார்த்தோம், வர்த்தா புயலை பார்த்தோம், தானே புயலை பார்த்தோம், புயல் புயல் என்று பல புயலை கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம், அத்தனை வென்று இயக்கம். இந்த பகுதியை பொறுத்தவரை கஜா புயல் கடுமையா தாக்குச்சு இல்லையா? நாகப்பட்டினம் மாவட்டம், இங்க மயிலாடுதுறை மாவட்டம், இங்க திருவாரூர் மாவட்டம், இந்த மூன்று மாவட்டங்களிலும் பல இடங்களில் கஜா புயலால் நிலை குலைந்து விட்டது. அந்த அளவுக்கு கடுமையான புயல் சேதம், எங்க பார்த்தாலும் மின்கப்பம் சாஞ்சி போச்சு, டிரான்ஸ்பார்மர் போயிட்டு, துணைமின் நிலையம் போயிட்டு. புயல் வேகத்தில் நம்முடைய அமைச்சர்கள் இங்கேயே முகாமிட்டு இரவுகள் பாராமல் மின் ஊழியர்கள் கம்பத்தை நட்டாங்க, வயல்ல போய் கம்பத்தை நட்டாங்க, இடுப்பளவு தண்ணி அதுல போய் கம்பத்தை நட்டு மின்சாரம் கொடுத்தோம். உங்களால அப்படி ஏதாவது இருந்ததா? சும்மா தண்ணி தேங்கிச்சு, அதுக்கே கத்துறாரு குயாமுயானு, நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலங்கிறாரு. எப்பப்பா நிதி கொடுத்தாங்க எங்களுக்கு? இத்தனை புயல் வந்தது, மத்திய அரசுல இருந்து நிதி கொடுத்தாங்களா? அப்ப ஏதாவது நீ குரல் கொடுத்தியா? ஏன் காங்கிரஸ் மத்தியில ஆட்சி இருந்தது, திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சாங்க, மத்தியிலையும் அவர்கள் ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் புயல்ல கூட திமுக ஆளுகின்ற மாநிலத்திற்கு மத்திய அரசு அதிகமான நிதி கொடுக்கல, ஏதோ சம்பிரதாயத்துக்கு நிதி கொடுத்தாங்க. ஆகவேதான் நான் தெளிவா சொன்னேன், இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றான் தாய் பிள்ளைகள் போல் பார்க்கின்றார்கள். அதனால் இனி தேசிய கட்சியில கூட்டணி முடிவு பண்ணும். மத்தியில ஆளுகின்றவர்கள் நம்மை பாராமரமா பாக்குறாங்க. அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய உரிமையை காக்க இங்க தனிச்சு நிக்கிறோம். இன்னும் ஸ்டாலின் பேசுறாரு, ஏன் இன்னும் மோடி எதுக்குல, மோடி எதுக்குலன்னு என்ன போய் தனித்துக்கிட்ட போய் மோடி எதுக்கு முடியும்? நாங்க கூட்டணியில் இருந்தோம் இல்லைன்னு சொல்ல, கூட்டணி தர்மத்தின்படி இருக்கின்றவரை அவர்களுக்கு விசுவாசமா இருந்தோம், நியாயமா இருந்தோம், அதுதான் கூட்டணி தர்மம். உங்களை போல உள்ள இருந்து நாங்க வந்து உள்ளடி வேலை பண்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல, துரோகம் பண்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல, ஐஎஸ் மாதிரி அதிமுக ஐஎஸ்சி ஐஎஸ்ஐ எப்படி பொருத்தப்பட்டு முத்திரை பொருத்தப்பட்டா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதோ, அது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இருக்கின்ற வரை நாங்கள் விசுவாசமா இருந்தோம், இப்ப கூட்டணியில இருந்து விலகிட்டோம். அதுக்கு பின்ன எதுக்குப்பா கள்ள கூட்டணிங்கிற, கள்ள தொடர்புங்கிற, இதையெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை, இது பாரம்பரியமா உங்களுக்கு இருக்கிறது, இன்றைக்கு நேற்றல்ல. அதனால பழக்க தோசை விடாதுங்க, அதனாலதான் அப்படிப்பட்ட பேச்சு பேசுறாங்க. ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம், அதுக்கு பிறகு எங்களையா நீ பேசுற? எங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? பொறாம தோல்வி பயம் வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாத அப்பாவும் மகனும் பேசிட்டு இருக்கிறாங்க, உதறல் எடுத்துட்டு இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்க? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி மாறி மாறி தானே வச்சிருக்காங்க, தேர்தல் சூழ்நிலை ஏற்றவா தானே கூட்டணி வைக்கிறாங்க. ஏ இத திமுக 1999 நாடாளுமன்ற தேர்தல் போது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலையா? 5 காலம் அமைச்சராக இருந்தீங்களா, அதிகாரத்தில் இருந்தீங்களா? அப்ப முரசொலி மாறன் நோய்வாய்ப்பட்டு ஒரு வருட காலம் பேச்சு மூச்சு இல்லாத மருத்துவமனையில் இருந்தாங்க, இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்தா அப்பெல்லாம் உங்களுக்கு சௌரியமா இருந்தது, அதிகாரம் இருந்தா சௌரியம். உடனே காங்கிரசுக்கு போயிட்டாங்க, அங்க போய் 5 அமைச்சர் இடம்பெற்று இருந்தாங்க. என்னையா கொள்கை இருக்குது, பாரதிய ஜனதா வழி இடம்பெற, காங்கிரஸ் இடம்பெற, கொள்கை கட்சியா? தண்ணியில் எழுதி வைக்கலாம் கொள்கை கட்சின்னு. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுவது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும், ஆனா அதை விட வேகமாக நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை மதிக்கிறோம். திமுகவை பொறுத்து பாருங்க, அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற மதிமுக அவர் அந்த கட்சிக்கு தலைவர், வைகோவுடைய மகன் அந்த கட்சிக்கு தலைவர், அவரை போய் திமுக சின்னத்தில் நிற்கிறாங்க.
திமுக சின்னத்தலைக்கு சொன்னா அவர் நிப்பாரா? எங்க ஒரு கட்சி தலைவர் அடுத்த கட்சியில போய் சின்னத்தலைக்க முடியுமா? அப்படி நிக்கிறா இருந்தா, திமுக சின்னத்தலைக்கிறா இருந்தா, அவர் தலைவர் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த உறுப்பினர் நட்டை வாங்கிதான் நிக்க முடியும். ஏன்னா நிக்க முடியாது. எப்படி பாருங்க, அவர் அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு கூட்டணியில் சேர்க்கப்பட்டு அவரை ஊழியர் கூட்டத்தில் அழுக வச்சு வேடிக்கை பார்க்கிற கட்சி திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே, இதா கூட்டணி தர்மம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் யார் இடம்பெற்றாலும் அவர்களை தூக்கி விடுவோம், அவர்களை வளர்ச்சி பெற செய்வோம். 1998 நம்ம கூட்டணி அங்க வச்சாங்க, இதே மதிமுக சின்னம் கிடைச்சது அவர்களுக்கு, அடையாளமா சின்னம் கிடைச்சது. பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி வச்சாங்க, மாம்பழம் சின்னம் கிடைச்சது. அது அடிக்கடி மாம்பழம் மாறி போயிருது, பருவத்துக்கு தேர்ந்த மாதிரி பருவத்துல இந்த மாம்பழம் மாறும் பாருங்க, சீசனுக்கு மாறு மாதிரி பழம் மாறும். அது மாதிரி அப்பப்ப தேர்தல் வரும்போது அந்த மாம்பழம் மாறி போயிருது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நேர்மையா நடக்கின்ற கட்சி, மக்கள் எண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகின்ற கட்சி, செயல்படுகின்ற கட்சி அதிமுக. அதிமுக அரசு திரு ஸ்டாலின் பேசுறாரு, நேற்றைய தினம் சேலங்கோட்டத்தில் 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சின்னு. நான் இங்க திருவாரூர்ல சொல்றேன், நீ எந்த இடத்துல வேணாலும் மீட்டிங் போடுங்க, ஒரு ஸ்டேஜை போடுங்க, நீங்களும் வாங்க நானும் வரேன். 10 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்களை கொண்டாந்தது, அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றாங்கன்னு நான் எங்க கட்சியின் சார்பாக பேசுறேன். நீங்க திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர், 3 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்தீங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை பெற்றதுன்னு நீங்க பேசுங்க. மக்கள் நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்கட்டும். வர தயாரா? சும்மா இதையெல்லாம் மக்கள்கிட்ட ஏமாற்று வேலை, ஏதேதோ பேசி மக்களை தந்திரமா ஏமாற்றுவதிலே ஸ்டாலின் முன்னணி வைக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த சதுரங்க வேட்டை படத்தை பாத்தீங்களா? சதுரங்க வேட்டை படம், அந்த படத்துல ஒரு சீன் வரும், ஒரு டைலாக் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆசையை தூண்ட வேணும். அப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை அவ்வப்போது ஆசையை தூண்டி தூண்டி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்த ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். 520 அறிவிப்பு கவர்ச்சிகரமா, எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்க? ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல, அதுவும் மாதந்தோறும் இல்லத்தரசிக்கு 1000 உரிமை தொகை கொடுப்பு, குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை, அனைத்து தரப்புக்களுக்கு கொடுப்பு சொன்னாங்க, அனைத்து குடும்ப தலைவிக்கு கொடுப்பதா சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவருக்கு தான் அந்த குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய், நாங்க பாதி பேரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஈரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், செல்ல பார்த்தேன், ஒரு பெண்மணி கேக்குது, ஏன் எனக்கெல்லாம் வயிறு இல்லையா, எனக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்க கூடாதா, நல்லா நச்சுன்னு கேட்டாங்கப்பா. தம்பி நீ வாட்ஸ்அப்ல பாத்தியா? பாக்கலீங்களா? அண்ணன் வயசு மணின்னு பார்த்தார், காலையில வாக்கிங் போனார் ஸ்டாலின். இப்படிதான் வாக்கிங் போயிருக்க மாட்டார், வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஈரோட்டில் நினைக்கிறேன் அவரோட அமைச்சர் முத்துசாமி அவர்களும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நீங்க வந்து தேர்தல் நேரத்தில் அறிவிச்சீங்க மாதந்தோறும் இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், சரி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும், எனக்கு வரலீங்க, எனக்கும் வயிறு இருக்குது, நானும் சாப்பிடணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தான் அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களே, இப்ப ஏமாற்றி விட்டீங்கன்னு கேட்டீங்க, அவர் ஒன்றும் பதில் சொல்ல முடியல, அப்படி பேன்னு முழிக்கிறார். ஆக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டாலின் அவர்களே. இது உங்களுடைய நாடகம் எடுபடாது, உங்களுடைய நடிப்பு எடுபடாது, உங்களுடைய கவர்ச்சிகரான பேச்சு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் தான் எடுபடாது. உண்மை முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். உங்களுடைய பொய் மூட்டைகள் எவ்வளவு அவிழ்த்து விட்டாலும் மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுறாங்க. இன்னொரு ஆள் இருக்காரு, செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு, அவருடைய மகன் ஊர் ஊரா செங்கலை தூக்கி சுத்திட்டு இருக்காரு. ஏங்க, ஒரு தடவை செங்கல் தூக்கி ஆட்டினா ரைட்டு, ரெண்டு தடவை காட்டினா ரைட்டு, இந்த செங்கலையே தூக்கி 3 ஆண்டு காலம் காட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கலை தூக்கி காட்டிட்டு
நாங்க கேட்கிற கேள்வி அவர் புரிஞ்சுக்கணும், அதுக்கு உருப்படியான பதில் கொடு, இல்லைன்னா யாராவது எழுதி கொடுத்த வாங்கியாவது படி, நாங்க வேண்டாங்கல்ல. ஏங்க இந்த நாடாளுமன்ற குழுக்கு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், இவர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் போய் பேசி மத்திய அரசு திட்டத்தில் வாங்கி கொடுக்கணும், அதுதான் நான் எங்களுடைய கேள்வி. 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது பாரத பிரதமர் மோடி வந்தார் மதுரைக்கு, வந்து அங்க ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா, அதில் நானும் கலந்துகிட்டேன், அவரும் கலந்துகிட்டார். 19 கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டாந்து, அப்பதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 பேர் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்திலே நீங்கள் காட்டிக்கிட்ட செங்கல அங்க கொண்டு போய் காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவம் வந்திருக்கும். அதுக்கு தானே நீங்க ஊரூரா போய் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றம் வெற்றி பெறுவதற்கு, ஆனா அதை செய்யல. இவருக்கு விளம்பரம் வேணும், இவருக்கு விளம்பரம் வேணும். இந்த விளம்பரத்தின் மூலமா மக்களை ஏமாற்ற பாக்குறாரு. மக்கள் எல்லாம் உஷாரா இருங்க, இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்ட வேணுமோ அங்க காட்டோ, அதுக்கு பலன் கிடைக்கும். அதுக்குதான் நாடாளுமன்ற வெற்றி பெற வேணும், அதுக்குதான் நாங்களும் பாடுபடுறோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் இதே காவிரி நதி பிரச்சனை வந்தது, சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம், 50 காலம் தீர்க்கப்படாத பிரச்சனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசு அதிமுக அரசு, ஸ்டாலின் அவர்களே, பாரதிய ஜனதா அரசாங்கம் நம் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாமதம் செய்து நம்முடைய நாடாளுமன்றங்கள் 2014 வரைக்கும் இருந்தாங்க, அப்படி 19 நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைத்து சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக கட்சி. உங்களுக்கு அந்த தில்லு திராணி இருக்குதா? கூட்டணி இருக்கின்ற போது அதை சாதிச்சு காட்டணும். அதனால மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பத்தை மதிக்கின்ற விதமாக காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்த குழு கண்டு அமைக்கப்பட்டு நாம் பெற்ற தீர்ப்பை அமல்படுத்திய கட்சி அதிமுக கட்சி, திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல ஊர் ஊரா செங்கலை தூக்கி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி கிடையாது. இத கேட்டா ஏதோ பேசுற, அடிக்கல் நாட்டும் போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டும் போது பிரமன்ஸ்ட் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு, நான் கள்ள காட்டுறேன் அவர் பல்ல காட்டுறாரு. உடனே சொன்னேன், நானா பல்ல காட்டுறேன், நீ தான் காட்டிட்டு இருக்கிற, அவரும் தான் காட்டிட்டு இருக்க, புகைப்படத்தில் எடுத்து காட்டினார் பாரு, எப்படி அப்பா காட்டிட்டு இருக்க பாருங்க, அவருடைய மண், இது யார் பல்ல காட்டுறது, அருமையா காட்டிட்டு இருக்காருல, யாரு கள்ள, கள்ள கூட்டணி யாரு கள்ள தொடர்பு வச்சிருக்கிறது பாருங்க. இந்த திருவாரூர் மக்கள் பார்க்கணும், திருவாரூர் மாவட்ட மக்கள் இதை பார்த்து உண்மை எது பொய் எது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. இன்னொரு இவரு பாருங்க, யாரு பல்ல காட்டுன்னு சொல்றாரு, அவர் எப்படி பல்ல காட்டிட்டு இருக்காரு பாருங்க. ஏங்க யாருகிட்ட நீ பேசி பாக்குற, என்ன நான் ஒன்னும் தெரியாது விவசாயி நினைச்சிட்டு இருக்கிறியா? திரு ஸ்டாலின் அவர்களே, ஏன் நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல எல்லா துறையும் அத்துப்படி நான் வச்சுக்க, உங்க மாதிரி பொம்மை முதலமைச்சர் இருக்குல்ல, இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் தெரியும். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரம், நாங்களுக்கும் பேச தெரியும், இன்றைக்கு மரியாதையும் கொடுத்தா மரியாதை கிடைக்கும், நீ தவறா பேசினா அது மாதிரி 10 முறை எங்களால பேச முடியும். ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு அவர் பேசுறார் அநாகரிகமா, எடப்பாடி பழனிசாமி உதவாக்குறையின் தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவிலேயே உதவாக்குறை முதலமைச்சர் அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான், என்ன பத்தி தான் நீ பேசுற, உன்னை பத்தி நாங்க பேச முடியாதா, எங்களுக்கு வாய் இருக்குது நாக்கு இருக்குது மூளை இருக்குது, அது இருக்குதா இல்லையான்னு மக்கள் உங்களுக்கு தீர்மானிச்சுக்கிட்டோம், என்னதான் பேச வேணும், ஒரு விவரம் வேண்டாம், ஒரு விவசாய வேண்டாம்,
ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, நாட்டு மக்கள் என்ன பேச வேணும், நாம என்ன தகுதியில் இருக்கிறோம், அதையெல்லாம் எண்ணி பேச வேண்டும். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறான பிரச்சாரத்தை நீங்கள் தொடங்கினால் அது மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நாங்களும் 10 மடங்கு பேசுவோம். அப்புறம் பேசுறாரு மோடி எதுக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் மத்தியிலே இருந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக எதிர்ப்போம். உங்களை போல் காவடி தூக்க மாட்டோம். எதிர்கட்சியா இருக்கும் போது கோ பேக் மோடிங்கிறீங்க, கருப்பு பலன் விடுறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க. முதலமைச்சரான பிறகு வெல்கம் மோடிங்கிறீங்க, ரத்தன கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அமித்ஷா சொன்னார் திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவருக்கு கருப்பு குடை பிடிச்சா அவர் கோவிச்சுக்கிறார் சொல்லி வெள்ளை குடை பிடித்தார். அதெல்லாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க. இந்த நம்முடைய வடிவேல் அவர்கள் வந்து 23வது புலிகேசியில் அப்ப அண்டை நாட்டில் படையெடுத்துட்டு வருவாங்க. பண்டை நாட்டில் படையெடுத்துட்டு வரும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு வெள்ளைக்கொடி தூக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு முன்னாட போவார். அப்புறம் வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தனே என்று சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தரே என்று மக்கள் பேசிக்கிறாங்க. வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தரே. ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்களும் பேசுவோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த 3 ஆண்டு காலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுக ஆட்சி வருவதற்கு அதிமுக ஆட்சி இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை கடன் ஆழ்த்திட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் 3.5 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. என்னப்பா செஞ்ச, பாலத்து கட்டினியா, ரோட்டை போட்டியா, புதிய கல்லூரி கொண்டா? ஒண்ணுமே கொண்டாடல. அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு கால ஆட்சி, 2 கால ஆட்சின்னு சொல்றீங்கள, 11 மெடுத்து மருத்துவக்கல்லி ஒரே ஆண்டுல கொண்டு வந்தோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம், அந்த கட்டடத்தை நீ தான் இருக்கிற. நாங்க பெற்றெடுத்த பிள்ளையை இவரு பேர் வச்சுக்கிட்டு இருக்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு முடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிற. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்த? இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி திறக்க முடிஞ்சுதா? முடியலையே. நாங்க அம்மா 6, அதிமுக அரசு அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு 11, 10 ஆண்டு காலத்தில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படுத்த அரசாங்கத்தில் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியலனா அரசு அதிகாரிகள் கேட்டு தெரிஞ்சுக்க. 6 சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருக்கும் போது அம்மா 1 சட்டக்கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்தோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எல்லா மாவட்டத்திலும் திறந்தோம். சுமார் 73 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும் இப்படி பல கல்லூரிகளை திறந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி என்று அதிகமான கல்லூரி தமிழகத்திலே திறந்த காரணத்தினாலே இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட, ஏழை குடும்பத்தில் மாணவ மாணவி கூட இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க குறைந்த கட்டணத்தில். 2011 ஆட்சி மாற்றம், அம்மா முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்ப 132 பேர் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியில புரட்சி மறுமலிச்சு அதிகமான நிதி ஒதுக்கீடு, அதிகமான கல்லூரி திறந்ததன் விளைவாக 2019-20 அதிமுக ஆட்சியில 152 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டிலே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் அதிமுக. 2030 அடைய வேண்டிய இலக்கு 2019-20 அடைஞ்சோம். இதுதான் அதிமுக சாதனை. இதை விட என்ன வேணும்? எங்க ஆட்சி பார்த்தா இருண்டு ஆட்சிக்கிற. திரு ஸ்டாலின் அவர்களே, முழுமையா தெரிஞ்சு பேசுங்க, தெரியலாம் எழுதி கொடுத்து வாங்கி படிங்க. யாரு வேண்டாங்கிறா? அதுக்காக வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி எங்களுடைய அரசாங்கத்தை பேசினால் அதற்குண்டான பதிலடி நாங்கள் கொடுத்தே தீருவோம். எங்கிடத்துல சரக்கு இருக்குதுங்க, நாங்க பேசுவோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் வாக்காளர் பெருக்கு பெருமக்களை பார்க்கின்ற பொழுது நெஞ்ச நிமித்தி வாக்கு கேட்பாங்க. ஏன்னா அத்தனை செஞ்சிருக்கிறோம். 3 ஆண்டு கால ஆட்சியிலே ஊழல் செஞ்சுதான் மிச்சம். இன்னைக்கு ஊழல் செஞ்சு ஒருத்தர் எங்க இருக்காரு?
சென்னையில பத்திரமா இருக்காரு, போலீஸ் பாதுகாப்போடு இருக்காரு. இப்ப டூஜி ஸ்பெக்ட்ரம் அந்த ஊழலை தட்டி எடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கம். அது விசாரணைக்கு வந்தா இன்னும் அதுல யாராரு இருந்தாங்கன்னா அவையிலும் போவாங்க, எங்க போகணுமோ அங்க போவாங்க. அந்த முன்னாள் வரிசையில் இருக்கிற அமைச்சர்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவள் எத்தனை பேர் உள்ள போவாங்கன்னு தெரியல. அமைச்சரவையே காலி ஆயிரு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றார், ஏன் கவர்னரை எதிர்த்து பேச மாட்டேன்? கவர்னரை எதிர்த்து பேசுறது நீ ஆளுங்கட்சியா இருக்கிற, நீ எதிர்த்து பேசணும், நாங்க எதுக்கு எதிர்த்து பேசுறோம்? இதே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கும்போது அதிமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு போய் இதே கவர்னர் கொடுத்தீங்க. அப்ப கவர்னர் நல்லதா தெரிஞ்சது, இன்னைக்கு கவர்னர் வந்து எதிரியா தெரியுது. நாங்க கூட கவர்னர் கிட்ட புகார் மனு கொடுத்தோம், ஊழல் புகார் மனு கொடுத்தோம். திமுகவில் பல துறையில ஊழல் நடந்திருக்குது, ஆதாரத்தோட மேதக ஆளுகிட்ட கூட கொடுத்தோம். இன்ன வரைக்கும் கவர்னர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு ஒரு பிராந்தி கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்களா இல்லையா? பத்து ரூபா அப்பட்டமா வாங்கினாங்க. இந்திய நாட்டிலேயே இவ்வளவு பகிரங்கமா ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 1 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விக்குது, 1 கோடி ரூபா. நீங்க ஊழல் செஞ்சீங்களா இல்லையா? வருஷத்துக்கு எத்தனை 365 கோடி போச்சு 2 வருஷம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்குது, அதுல பல கடைகள் 3000க்கு மேற்பட்ட கடைகள் கரூர் சேர்ந்தவங்க அங்க டெண்டர் எடுத்து கடையை நடத்திட்டு 2 மாசம் கழிச்சு கடையை மூடிட்டு இன்றைக்கு கள்ளத்தனமா வித்துக்கிட்டு இல்லீகலா வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே போலி சரக்கு, 1000 கோடி அதுல வருமானத்தை பார்த்துட்டாங்க. அப்படி ஊழல் செய்கின்ற கட்சி நாங்க ஆதாரத்தோட மேதக ஆளுநர் கொடுத்தோம். மேதக ஆளுநர் எந்த நடவடிக்கை எடுக்கலையே? எங்களுக்கு மட்டும் என்ன சாதகமாவா செய்யறாரு ஆளுநர்? இல்லையே, சாதகமா செஞ்சிருந்தா இந்நேரம் இந்த அரசு டிஸ்மிஸ், இந்த நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். நம்ம 26 வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதோட இன்றைய தினம் எனக்கு முன்னாலே அறிவு சோதரர் காமராஜ் சொல்லியது போல திரு ஸ்டாலின் நிற்கின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த பகுதியில் அந்த தொழிலை தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அவர் முன்னதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் இங்கே தொழில் தொடங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அம்மா வந்தபோது ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவ்வப்போது மத்திய அரசு இந்த 30 விளைகின்ற இந்த பூமிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆயில் நிறுவனங்கள் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று கருதி இங்க இருக்கின்ற விவசாய குடிமக்கள் கோரிக்கை வைத்தார்கள், இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நீங்கள் சட்டமீட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் எந்த அரசாங்கம் சொல்லுங்க? எந்த அரசாங்கம் விவசாயிகள் நிலம் பாதுகாத்தது? அதிமுக அரசாங்கம் தானே. அப்படி விவசாயிகளுக்காகவே சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு சட்டமாவது நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்மை பெறுகின்ற வரை, விவசாயிகள் நன்மை பெறுகின்ற வரை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லையே. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை கொண்டு போய் சொன்னா உடனே வாங்குறாங்களா? ஆன்லைன்ல போடுங்கிறாங்க. படிக்க தெரியாத விவசாயி எங்க போய் ஆன்லைன்ல போட முடியும்? அப்படியே விற்பனைக்கு நெல்லை கொண்டு போனாலும் திறந்த வெளியில் அடுக்கி மழையில நனைஞ்சு நெல்மணிகளாம் முளைச்சு கண் எதிரே தன்னுடைய நெல் மணிகள் முளைக்கின்ற பொழுது எப்படி விவசாயி வேதனைப்படுவார் என்று நான் விவசாயி நிலையில இருந்து நான் பார்க்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கஷ்ட நஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தையை வளர்ப்பது போல ஒரு விவசாயி அந்த நெற்பயிரை வளைத்து அதை அறுவடை செய்து நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடித்து விற்பனை கொண்டு வந்தா அதை கூட பாதுகாத்து முறையாக வேகமாக துரிதமாக அந்த நெல்மணிகள் எல்லாம் நீங்கள் அந்த குடோன்ல எடை போட்டு வாங்கி உடனடியாக பணம் கொடுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல. அதுல பார்த்தா 40 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம் வாங்குறாங்களாம் நேர நெல் கொள்முதலியத்துல. இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். விவசாயிகளை காக்கின்ற அரசு அதிமுக அரசு, விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கின்ற அரசு திமுக அரசு. ஒரே ஆண்டில் 5 ஆண்டில்
இரண்டு முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் தொடக்க வேளாண்மையில் பயிர் கடன் பெற்றார்கள். 2016 அம்மா தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விளைபொருளுக்கு தேவையான விலை இல்லை, அதனால வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல. உடனடியாக அம்மா ஒரு அரசு கவனத்திற்கு கொண்டு வந்தாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது 12,110 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சேன். வறட்சி வந்தது 2,840 கோடி வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுத்தேன். அவர் டெல்டா மாவட்டத்தில் குருவை சாகுபடி செய்தாங்க. 2023 ஜூன் மாசம் திரு ஸ்டாலின் நேரடியாக மேட்டூருக்கே வந்து, நான் டெல்டா காரன் என்ன, நான் டெல்டா காரன் நெஞ்ச நிமித்தி தண்ணி திறந்து விட்டார். யாரும் அம்மாவும் தந்த இலை நம் எடப்பாடியாரின் இரட்டை இலை. ஊழல் மிகு சின்னங்களை ஒதுக்கி தள்ளுங்கள், உங்கள் சின்னம் இரட்டை இலை உணர்ந்து கொள்ளுங்கள். ஊழல் மிகு சின்னங்களை ஒதுக்கி தள்ளுங்கள், உங்கள் சின்னம் இரட்டை இலை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சின்னம் இரட்டை இலை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை இது, ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை. எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை நம் எடப்பாடியாரின் இரட்டை இலை. எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை இது, ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை. எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை இது, ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை. இது எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை, எம்ஜிஆரும் அம்மாவும் தந்த இலை நம் எடப்பாடியாரின் இரட்டை இலை. எடப்பாடியாரின் இரட்டை இலை. எல்லோரும் விரும்பும் சின்னம் இரட்டை இலை இது, ஏழை மக்கள் வாழ்வை உயர்த்த உதித்த இலை. என்ன செஞ்ச அது மட்டும் இல்ல, எஸ்டிஆர் மாநில பேரிடர் நிவாரணி 17,000 கொடுத்தது, 13,000 ரூபாய் கொடுத்தீங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 17,000. என்டிஆர் ஆஃப் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்க கொடுத்த தொகை 13,500 ரூபாய், அதுலயும் 3,500 ரூபாய் பிடிச்சு கொடுத்த அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. நீங்க செய்யறீங்க, இதெல்லாம் விவசாய பிரிவுகள் தெரிந்து கொள்ளுவதற்காக நான் பேசுகிறேன். விவசாயிகளுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு இந்த விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் 2021 தேர்தல் அழகா பேசினார், பெண்களுக்கு 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிறவர்கள் ஆங்காங்கே கூட்டுறவு அமைப்பிலே உங்களுடைய நகை வைத்து பணத்தை பெற்று அழகாக செலவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அறிவிப்பு கொடுத்துட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் ஆங்காங்கே மீட்டிங் போனார். அப்ப பார்த்தார், பெண்கள் எல்லாம் பார்த்தார், காதில் அழகா தோடு போட்டிருந்தாங்க, கழுத்தில் அழகா நகையை செயின் போட்டிருந்தாங்க. ஆகா இவ்வளவு அழகா போட்டுக்கிறியா, அடுத்த கூட்டத்தில் எது இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ தெரியல. உடனே அந்த பெண்களை பார்த்து, ஏமா என்ன காதல தோடு போட்டுக்கிற, கழுத்தில் நகை அணிஞ்சிருக்கிற, ஓடு பக்கத்தில் கூட்டுறவு அமைப்பில் நகையை வெயி பணத்தை வாங்கி நல்லா சந்தோஷமா செலவு செய்யினாங்க. ஆகா திரு ஸ்டாலின், என் மகன் உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா நாம் நகை நகையை கொண்டு தொடக்க வேளாண்மைங்களை வச்சு பணத்தை வாங்கி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால அந்த வார்த்தையை நம்பி ஓடோடி நம்முடைய தாய்மார்கள் காதல போட்டிருந்த தோடு கழுத்தில் போட்டிருந்த செயின் இருந்தது 8-9 அதை ரெண்டா வெட்டினாங்க. அவர் 5 சவரன்னு குறைவா இருக்குல்ல, அதுக்கு மேல போனா கடன் அந்த பண தள்ளுபடி ஆகாதல்ல, ரெண்டு பேர் மேல வச்சாங்க. ஆட்சிக்கு வந்தார், ஆட்சிக்கு வந்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் கூட்டத்துறை அமைச்சர் சொன்னாரு, தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான்
இந்த கூட்டுறவு அமைப்புல நகைய வச்சு அந்த பணத்தை பெற்றவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு தான் தள்ளுபடியினார். 48 லட்சம் பேர் திரு ஸ்டாலினுடைய வார்த்தை கேட்டு, உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கேட்டு, திமுக தேர்தல் அறிவிப்பு நம்பி அந்த தொடக்க வேளாண்மை வாங்கி கூட்டுறவுப்பில் நகை வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணி 13 லட்சம் பேர் தான் கொடுத்தாங்க. மீதி 35 லட்சம் பேர் கொடுக்கல. இப்போ எல்லா தொடக்க வேளாண்மை கூட்டு வாங்கி எல்லா கூட்டுறவுப்போ அந்த யாரெல்லாம் நகை வச்சாங்களோ அவர்கள நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. வட்டியோட திருப்பி கொடு, அதுக்கு பெனால்டி வட்டியோட திருப்பி கொடுன்ட்டான். குறிப்பிட்ட நாள்ல வட்டியோட வட்டி செலுத்தி நகை திருப்பிக்கலாம், இல்லாவிட்டால் நீங்க அபராத வட்டியோட அசலும் வட்டி கட்டினாதான் திருப்பி வாங்க முடியணும். அந்த அம்மா எல்லாம் காதில் போட்டு தோடும் போச்சா, கழுத்துக்கு போட்டு செயினும் போச்சா, திமுகவை நம்புனா இப்படித்தான் நிலைமை. மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி, எப்படியெல்லாம் பொய்ய பேசுறாங்க பாரு. சதுரங்க வேட்டையில மாதிரி அழகா டைலாக், ஆசை தூண்டாங்க, மக்களை ஏமாத்தினாங்க, வாக்கில பெற்றாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டாங்க. இதுதான் திமுக திராவிட மாடல் ஆச்சு. இன்னொன்னு நீட்டு நீட்டு எப்ப பார்த்தாலும் நீட்டம் பேசிக்கிட்டே இருக்கு. நீட்டை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்குது. அந்த காலகட்டம் தான் நீட்டை கொண்டாந்தது. 2010 December 21 தான் நோட்டிபிகேஷன் போடுறாங்க. அப்ப திமுக மந்திரி திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சரா இருக்காரு. அப்பதான் கொண்டாந்தாங்க, கொண்டு வந்தது அவர்கள். நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றதும் அவர்கள் தான். எவ்வளவு வேடிக்கை பாருங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றாங்க. ஆனா நீட்டை ரத்துவே செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பு வந்தனால வேற வழி இல்லை. அப்போ 2021 சட்டமன்ற போது தரும்போது திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஆட்சிக்கு வந்தோட நாங்க நீட்டை ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னாரு, இது வரைக்கும் இல்ல. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு, இது வரைக்கும் ரகசியத்தையே சொல்லல. அப்படி மக்களை எப்படி ஏமாற்றும் என்று எண்ணிப்பார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் 380,000 பேர், சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். இங்க எல்லாம் கிராம நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் உணவு கிடைக்கும் என்று அடித்தட்டில் வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் MBBS டாக்டர் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும். எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நான் அரசாங்க பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அந்த உணர்வு என் மனதிலே இருந்தது. அதை அரசனுடைய உயர் அதிகாரிகள் சட்டவாளர்களுடைய கலந்து பேசி 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் 2160 பேர் MBBS படிக்கிறாங்க, பல் மருத்துவரா பாதிக்கிறாங்க. இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவர்கள் மருத்துவக் கல்வி படிப்பதற்கு கல்வி கட்டணம் கட்ட முடியல. உடனே என்னுடைய கவனத்துக்கு வந்தது, இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்களுக்கெல்லாம் அரசாங்கமே முழு கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பு கொடுத்து நாங்கள் செலுத்தியிருக்கிறேன். விவசாய கூலி தொழிலாளியுடைய பிள்ளை படிக்குது, நெசவு தொழிலாளியுடைய பிள்ளை படிக்குது, மூட்டை தூக்கிற தொழிலாளியுடைய பிள்ளைகள் படிக்குது. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களை சாதனை. சாதனை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் மீனவர்கள், நாகப்பட்டினம் பகுதியில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த சுனாமி குடியிருப்பு அந்த பகுதியில் ஏற்கனவே வீடு கட்டி அதெல்லாம் பழுதாயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகின்ற பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் டாக்டர் சி சுருதி சங்கர்கள் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே பேசி அந்த பழுதடைந்த வீடுகள்லாம் புது வீடுகளாக கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதோடு அந்த மீனவர்கள் மீன் பிடிக்க சொல்றாங்க, இலங்கை ராணுவம் அவளை அடிக்கடி பிடிச்சிட்டு போயிருது. அதோடு அங்க இருக்கிற கடல் கொள்ளையர்கள் அந்த மீனவர்கள் பிடித்த மீன்கள்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. இதனால் மீனவர்கள் பாதிக்கிறாங்க. அதனால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து அங்கே கடலிலே அதிகமான பாதுகாப்பு கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம். அதிமுக அரசு வந்தாலும் சரி,
நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அதோட இன்றைக்கு திருவாரூரில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். நேற்றைய தினமும் பல இடத்துல பேசிட்டு இருக்கார். அதிமுக ஆட்சி இரண்டு ஆட்சி ஒண்ணுமே செய்யல பத்தாண்டுகள். சிலவற்றை திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குப்பட்ட சட்டமன்றத்தில் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்குன்னு அவர் மண்ணில் இருந்து பேசுறேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அதிமுக ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்துருக்குது, இதனால மக்கள் எவ்வளவு நன்மை பெற்றார் என்று திரு ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஏடிபி திட்டத்தின் கீழ் 1500 கோடி மதிப்பீட்டில் வெண்ணாறு, கோரையாறு, பிரிவு ஆறுகள் மற்றும் ஹரிச்சந்திரன் நதி சீரமைக்கும் பணி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி பணி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, செயல்படுத்திட்டு இருக்குது. காவிரி பாசன பகுதிகளை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 3145 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்ட தூர்வாரில் பொதுப்பணித்துறையின் கீழே 14000 ஏரிகள் இருக்குது. 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. உள்ளாட்சி துறையின் மூலமாக 26000 ஏரி குளம் குட்டை இருக்குது. எல்லா ஏரி குளம் குட்டையும் தூர்வாரப்பட்டது. இந்த தூர்வாருகின்ற பணி விவசாயத்திலே ஒப்படைக்கப்பட்டது. அந்த விவசாயிகள் அங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கூரமாக பண்ணு இட்டார்கள். அதனால் விளைச்சல் கூடுதலாக பெற்றது. ஒரு பக்கம் ஆழமாச்சு, ஒரு பக்கம் விவசாயிகளின் நிலம் பண்படுத்தப்பட்டது. இதுதான் அதிமுகவுடைய சாதனை திரு ஸ்டாலின் அவர்களே. வடவாறு விரிவாக்க கால்வாய் 50 கோடி மதிப்பில் முடிவுற்றது. 2016-17 நிதியாண்டில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் போது திருவாரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 1,33,316 விவசாயிகளுக்கு 161 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 3,64,523 விவசாயிகளுக்கு 1,100 கோடி நாங்கள் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறோம். உங்க மண்ணில் இருந்து சொல்றோம், சரியா தவறான்னு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்க. நன்னிலம் குடவாசல் மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியில் புதிய கலை அறிவியல் கல்லூரி கொடுத்தது அதிமுக அரசு. வலங்கை மாநில பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியும் கோட்டையில் தொழிற்பயிற்சி கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டங்கள் மருத்துவர்கள் கட்டப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். திருத்துறைப்பூண்டியில் புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில். திருவாரூர் நகருக்கு புறவழிச்சாலை, மன்னார்குடி நகருக்கு சுற்றுச்சாலை, வழங்குமே நகருக்கு புறவழிச்சாலை, கூத்தாநல்லூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றது. இதையெல்லாம் போக்குவரத்து நெரிசில்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்காக அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். திருவாரூர் மாவட்டம் பேரளம் ரயில்வே மேம்பாலம், திருவாரூர் ரயில்வே மேம்பாலம், நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் அதிமுக ஆட்சியில் போட்டு இப்போ நடைபெற்றிருக்கு. அனைத்து நெடுஞ்சாலை ஊரக சாலையில் புதிக்கப்பட்டு தர உயர்த்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் 667 குடியிருப்பு பகுதிகளுக்கு 1,042 கோடி மதிப்பீட்டில் குடியிருப்பு திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 120 கோடி மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்கள், 100க்கும் மேற்பட்ட இடங்கள் நேரடி நெல் கொள்முதலில் கட்டி முடிக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்கள். அதேபோல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போகும்போது நம்முடைய பிரமாண்டமான தேர் திருவாரூர் தேரை பிரித்து போட்டு போயிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளி மாநிலத்துக்கு சென்று நல்ல தரமான மரங்களை வாங்கி சிறப்பான தேர் செஞ்சு இன்னைக்கு தேரோட்ட விட்டது அதிமுக ஆட்சியில். இன்றைக்கும் கீழே வீதியில் நான் வரும்போது பார்த்தேன் அற்புதமான தேர். அந்த தேரையும் சிறப்பா செயல்படுத்தியதும் அதிமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே. கஜா புயல், புரவி புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது நானே நேரடியாக வந்து பார்வையிட்டு நிவாரணம் வழங்கினோம், வறட்சியாலும் நிவாரணம் வழங்கணும். இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு 2026 அமையும் உறுதி. இன்றைக்கு இந்த பகுதியில் ரயில்வே துறையின் மூலமாக பல பகுதிகளுக்கு
ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜி சுர்தி சிங் சங்கர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் வாங்கி இந்த பகுதியிலிருந்து பல ஊர்களுக்கு ரயில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார். அதே போல மத்தியில் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய திட்டங்களை முழுமையாக நாடாளுமன்றத்தில் பேசி அழுத்தம் கொடுத்து மத்திய அரசிலிருந்து பெற்றுத் தருவதற்குண்டான நடவடிக்கை எடுப்பார். நல்லவர், வல்லவர், திறமையானவர், பல மொழியிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க வேட்பாளர் அமைச்சர் டாக்டர் சி சுத்தி சங்கர் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்ற அந்த சொல்ல அப்படி திருப்பி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் அதை அப்படி திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். நல்லா சத்தமா சொல்லுங்க, அப்பதான் ஸ்டாலின் காதுக்கு போய் சேரும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.